செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது உங்கள் ஜெயஸ்ரீ. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு, வாக்களித்த வேட்பாளர்கள், அமைதியான முறையில் நடந்து முடிந்த வாக்குப்பதிவு. தமிழகத்தில் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட புதிதாக பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கு 2 கட்டங்களாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் நிலையில் கடந்த 6 தேதி முதல் கட்டமாக தமிழகத்தில் பல பகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஷோலிங்கர், அரக்கோணம், நெமிலி, காவேரிப்பாக்கம் ஆகிய ஒன்றியங்களுக்கு 9 தேதியான இன்று 2 கட்ட வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்கியது. பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் ஆர்வமுடன் வரிசையில் நின்று வாக்களித்தனர். இதற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 13 தேதி நடைபெற உள்ளது. மேலும் ஷோலிங்கர் ஒன்றியத்தில் 14th வார்டு போலிப்பாக்கம் ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்ட பூங்கொடி ஆனந்தன், காவேரிப்பாக்கம் ஒன்றியத்தில் 1st வார்டில் பானவரம் ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்ட அகிலா தணிகாச்சலம், மாவட்ட ஊராட்சி வார்டு 6 போட்டியிட்ட மணி சாந்தி அசோகன், பானவரம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட ராஜ் அர்ஜுனன் ஆகியோர் தங்களின் வாக்குகளை முறையாக வரிசையில் நின்று வாக்கை பதிவிட்டனர். மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் உத்தரவின்படி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபா சத்யன் மேற்பார்வையில் காவல்துறை அதிகாரிகள் சிறப்பான முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக, மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் 2 கட்ட வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடந்து முடிந்தது. விவி செய்திகளுக்காக விஜயபாஸ்கர்.